ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவையான ப்ரான் ஃப்ரை ரைஸ் எப்படி செய்யலாம், இறால் ஃப்ரை ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம இப்போ வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். வாங்க இப்போ சமைக்கலாம். ஃப்ரை ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் கோஸ், ஒரு கப் பீன்ஸ், ஒரு கப் கேரட், ஒரு கப் கேப்சிகம், ஒரு கப் ஆனியன் எடுத்திருக்கோம், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம், கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பில் ஒரு கப் எல்லாமே எடுத்துருக்கோம். நீங்கள் அதே மாதிரி எந்த பவுலில் எடுத்துக்கிறீங்களோ அதே பவுலில் எல்லாமே ஒரு ஒரு கப் வச்சுருக்கோம். இதில் நம்ம கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளோர் மாவு ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே லைட்டாக பிணைஞ்சி விடுங்க. இதை பாருங்கள், இறாலே கொஞ்சம் நம்மளுக்கு ஈரப்பதம் இருக்கும், அதனால் அப்படியே பிணைங்க, நல்லா பசிங்க. பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிணைச்சி பிசைஞ்சுக்கோங்க. அப்படியே பிசைஞ்சு வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இறாவை நம்ம இதில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருந்தா அந்த இறாவை எடுத்துருக்கோம். இப்போ அதை நம்ம எடுத்து அந்த ஆயிலில் போடுவோம், போட்டு ஃப்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூ இதில் சேர்த்துக்கலாம், பட்டை இதில் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விடுவோம். இப்போ நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விடுங்க. இப்போ பீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும், அதனால நீங்கள் லேட்டாகவே போட்டுக்கலாம். கேப்சிகம் முட்டை வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம காய்க்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிட்டோம். நல்லா கிளறி விடுங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆட் பண்ணாமல் கூட இருக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு அது மாதிரி விழுது தேவை வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபஸ்ட் எடுத்தோன்னா எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நாங்கள் இந்த சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலரிட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பொரிச்சு வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எக் சேர்த்துட்டோம். நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம், கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இறாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கலரி விட்டுக்கோங்க. இறாக்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி சிக்கனே எப்படி நாங்கள் வந்து இறாவை ஃப்ரை பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி
இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எறா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பரான எம்மியான எறா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இதில் நீங்கள் வந்து சிக்கனை கூட மேக்னேட் பண்ணி இதே மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை கூட இதே மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீக்கெண்ட் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.